தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் மாவு கற்களை கொண்டு தயாராகும் வண்ண கோலப்பொடிகளுக்கு வெளிநாடுகளில் அமோக வரவேற்பு கிடைக்கிறது. குடிசை தொழிலாக பெண்களை மட்டுமே கொண்டு தயாரிக்கப்படும் இந்த கோலப்பொடிகள் பற்றி தற்போது பார்க்கலாம். வீட்டுக்கு வருவோரை வரவேற்கும் வகையில் வாசலில் கோலமிடுவது தமிழ்நாடு மக்களின் பண்பாட்டு மரபாக இருந்து வருகிறது. பண்டிகை காலங்கள் மார்கழி மாதத்தில் மட்டுமின்றி வீடுகள் முன் தினசரி மக்கள் கோலமிடுவது வழக்கமான நிகழ்வாக உள்ளது. காலப்போக்கிற்கு ஏற்ப மக்களிடையே வண்ணப்பொடிகளை கொண்டு கோலமிடும் கலாச்சாரமும் அதிகரித்திருக்கிறது. வண்ணக்கோலப்பொடிகளுக்கு தேவை அதிகரித்திருப்பதை அறிந்து பொன்னன்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த செல்வஜோதி என்பவர் பெண்களை கொண்டு குடிசை தொழிலாக கோலப்பொடிகளை தயாரித்து வருகிறார். ஒரு 15 வருஷமா தொழில் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 25 உள்ளூர் பெண்கள் வந்து எங்கிட்ட வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல வந்து வெளிநாடுகள்லேருந்து முதற்கொண்டு ஆர்டர் வருது. அந்த நேரத்தில் நாங்கள் கப்பலில் இங்கேருந்து வெளிநாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். சுற்றி இருக்க தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கேரளா ஆந்திரத்துலேருந்தும் ஆர்டர் வருது. நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். உள்ளூர்லேருந்து 25 பெண்களுக்கு டெய்லி 600 ரூபா சம்பளம் இன்னைக்கு வேலை பார்க்குறாங்க. வந்து ஆரம்ப காலத்தில் அரிசி மாவில் இருந்து மட்டும் தயாரிக்கப்பட்டு வந்த கோலப்பொடி காலத்திற்கு ஏற்ப மாவுக்கற்களில் இருந்தும் தயாரிக்கப்படுகிறது. இதற்கென தாழையூத்து, மானூர், ரஸ்தா போன்ற இடங்களில் காணப்படும் வெள்ளைக்கற்களை பொடியாக்கி இவற்றின் மீது வண்ணத்திற்கான திரவங்களை ஊற்றி வண்ண பொடிகளாக தயாரிக்கின்றனர். திரவம் மற்றும் திடப்பொருட்களை பயன்படுத்தி 25 வண்ணங்களில் தயாரிக்கப்படும் கோலப்பொடிகள் சல்லடையால் சலிக்கப்பட்டு 100 கிராம் முதல் 200 கிலோ எடை வரையிலான பாக்கெட்டுகளில் நிரப்பி பிறகு விற்பனைக்கு அனுப்பப்படுகின்றன. 12 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம். குடிசை தொழிலாக பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களுக்கு இந்த மானூர் ரஸ்தா அந்த சைட்லேருந்து கல் அரைச்சி கல் பவுடராக வருது. இதை நாங்கள் கலர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி 25 கலர் தேவைப்படுது. 25 கலர் மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணி பாதி சாய பவுடராகவும் பாதி லிக்விடாகவும் தயார் பண்ணுவோம். தயார் பண்ணி அதை மிஷினில் வச்சு தயார் பண்ணி அதை காய வச்சு அதை பெண்கள் அதை பாக்கெட் பண்ணிடுவாங்க. ஆரம்ப காலத்தில் அரிசி மாவில் தான் தயாரிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ அது ரொம்ப இதாக இருக்குதுன்னு சொல்லி ஸ்டாக் வைக்கப்போ எளியதுலாம் வெட்டியதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ கல்பொடி இது தான் வேணும்னு சொல்லி கலர் கோலப்பொடி கேட்டிருக்காங்க. முழுக்க முழுக்க பெண்களால் குடிசை தொழிலாக தயாரிக்கப்படும் இந்த வண்ணக்கோலப்பொடிகளுக்கு உள்ளூர் வெளி மாநிலங்கள் மட்டுமின்றி கடல் கடந்து வெளிநாடுகளிலும் தேவை அதிகரித்திருப்பதாக மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர் இங்கு பணியாற்றும் பெண்கள். சன் செய்திகளுக்காக பொன்னன்குறிச்சியில் இருந்து ஒளிப்பதிவாளர் ராஜமாணிக்கத்துடன் மை அறிவரசு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.